இந்த பாராசிட்டமால் சிரப்பை நீங்கள் ஒரு முறை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நாட்கள்லேருந்து 30 நாட்கள் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இதை குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. பாராசிட்டமால் சிரப்போட விலை ரொம்ப கம்மி தான். அதனால் ஒரு முறை திறந்து உங்களுடைய குழந்தைக்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை ஒரு புது பாட்டிலை வாங்கி அதை கரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. குழந்தைக்கு எந்த ஒரு சிரப்பை கொடுக்கும்போதுமே அதோட எக்ஸ்பைரி டேட்டை கண்டிப்பாக பார்த்து கொடுங்க. இதன் கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிரப்பை குழந்தைக்கு கொடுக்கும்போதும் முதல்ல நீங்கள் அதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த சிரப்பு ஏதாவது டேஸ்ட் மாறி இருக்கா, இல்லை ஏதாவது கெட்டு போயிருக்கா, இல்லை அதில் ஏதாவது சந்தேகத்துக்கு இடமளிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குழந்தைக்கு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த பாராசிட்டமால் டேப்லெட்டை சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். இன்னும் பல பேர் இந்த பாராசிட்டமால் டேப்லெட்டை நம்பி தான் வாழ்ந்துகிட்டவங்களும் இருக்காங்க. சரி, இது அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு விஷயம், பட் குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே 1 மாதம் குழந்தையிலேருந்து 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வரைக்கும் எல்லாருமே நம்பி இருக்கக்கூடியது இந்த பாராசிட்டமால் சிறப்பு தான். நான் நிறைய பணம் வச்சிருக்கேன், என்னோட குழந்தைங்க நான் நிறைய செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட பெரும்பாலான முறைகளில் 99% குழந்தைகளுக்கு வெறும் பாராசிட்டமால் சிரப்பை மட்டும்தான் டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து பெற்றோர்களும் கொடுக்க முடியும். நீங்கள் இப்போதான் முதல்ல ஒரு நியூ பேரண்டாக மாறியிருக்கீங்க, ஒரு புது அப்பாவாக இருக்கீங்க, அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாராசிட்டமால் சிரப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு உங்கள் வீட்டில் சோறு தண்ணி குழம்பு இருக்கோ இல்லையோ இந்த பாராசிட்டமால் சிரப்பை நீங்கள் கண்டிப்பாக வச்சுட்டே இருந்தாகணும். பொதுவாக இந்த பாராசிட்டமால் சிறப்பை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவலியாக இருக்கலாம், ஒரு வயிற்று வலியாக இருக்கலாம், காது வலியாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர், அதாவது ஃபீவர். இந்த ஃபீவர் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் குழந்தைகளுக்கு பெரும்பாலுமான அளவுக்கு இந்த பாராசிட்டமால் சிறப்பை வந்து கொடுப்போம். இது பல எம்ஜிகளில் நமக்கு கிடைக்குது. இதே பாராசிட்டமால் டேப்லெட் வடிவத்திலையும் வருது, ஆனால் 6 வயசு தாண்டின பிறகு தான் அந்த குழந்தைகளுக்கு நம்ம டேப்லெட்டாக கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக தான் கொடுக்கணும், அதுவும் டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த பாராசிட்டமால் சிரப்பை டாக்டர் உங்களோட குழந்தைக்கு எழுதி கொடுக்கும்போது அது 120 mg 125 mg இல்லை 100 mg அப்படிங்கிறத 1-2 முறை கண்டிப்பாக கடையில் கேட்டு வாங்குங்க. நீங்களும் ஒரு தடவை பக்காவாக கிராஸ் வெரிஃபை பண்ணிவிடுங்க. குழந்தை விஷயத்தில் ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் 1% கூட இருக்கக்கூடாது. ஏன்னா ஹையர் டோசேஜ் வந்து சின்ன குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் தான் டாக்டர் இந்த எம்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் ரொம்ப ஹையரான டோசேஜை ரொம்ப சின்ன குழந்தை கொடுத்துடக்கூடாது. இது குழந்தையோட லிவரை ரொம்பவே பாதிக்கும். இந்த பாராசிட்டமால் சிரப்பை குடித்த உடனேவே குழந்தைக்கு வந்து கொஞ்சம் தெம்பாயிடுவாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்து உங்களால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். முக்கியமாக ஒரு கோல்டு ஃபீவர் அப்படின்னு போகும்போது டாக்டர் கோல்டுக்கும் சில டேப்லெட் எழுதுவாங்க, ஃபீவருக்கும் சில டேப்லெட் எழுதுவாங்க. அப்படி ஃபீவருக்கு இந்த பாராசிட்டமால் சிரப்பை கொடுக்கும்போது இந்த கோல்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஒரு மாத்திரை கொடுக்கும்போது அந்த மாத்திரையில் இல்லை இருமலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிரப்புலையும் கொஞ்சம் பாராசிட்டமால் இருக்கும். அது இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடாது. அதை எந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை குழந்தைக்கு ஜுரம் சளி இன்னும் வேறு மாதிரியான பிரச்சனைகளோட போனீங்கன்னா டாக்டர் கிட்ட இதை 1-2 முறை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் நான் குழந்தைக்கு பாராசிட்டமால் கொடுக்க போகிறேன், நீங்கள் கொடுக்குற இந்த இருமல் மருந்துலையும் ஏதாவது பாராசிட்டமால் இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பாராசிட்டமால் சிரப்பை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் மற்ற சிரப்பை கொடுக்கலாம். ரொம்பவே முக்கியமான விஷயம் நாம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம பாராசிட்டமாலை 6 மணி நேரத்துக்கு 1 முறை தான் கொடுக்கணும். அதுவும் 3 நாட்களுக்கு மேலே நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 முறை தான் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை தவறுதலாக 6 மணி நேரத்துக்கு உள்ளவே 2 டோஸ் கொடுத்துட்டீங்க, எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஒரு டோஸு கொடுத்துட்டீங்க, திரும்பவும் குழந்தையோட அப்பா தெரியாமல் 12 மணிக்கு ஒரு டோஸை கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்துக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாராசிட்டமால் சிரப்பை கொடுக்கவே கூடாது. ஒருவேளை டபுள் டோஸ் எடுத்ததுனால உங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது அன்யூஷுவலாக சில சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. மேலும் 3 மாதத்துக்கு குறைவாக தான் இருக்குது உங்களுடைய குழந்தையோட வயசு அப்படின்னா டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பாராசிட்டமால் சிரப்பை கொடுக்கவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் அணுகி அவங்களோட ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பாராசிட்டமால் சிரப்பை கொடுக்கணும். டாக்டருடைய நம்பரையும் அவங்களுடைய விசிட்டிங் ஆர்ஸையும் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா டாக்டருடைய நம்பரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய குழந்தை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏற்கனவே ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை டாக்டர்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் அவங்களுக்கு அந்த பாராசிட்டமால் சிரப்போட கான்சென்ட்ரேஷனை மென்ஷன் பண்ணுவார். சரி, எந்தெந்த வயசு குழந்தைகளுக்கு எவ்வளவு பாராசிட்டமால் சிரப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 மாதம் குழந்தையிலிருந்து 6 மாதம் குழந்தையா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2.5 ml கொடுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு 1 முறை கொடுக்கலாம். 3 நாட்களுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய குழந்தையோட வயசு 6 மாதத்திலிருந்து 2 வயசாக இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு 5 ml கொடுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு 1 முறை தான் கொடுக்கணும். 3 நாட்களுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய குழந்தைக்கு
ரெண்டுலேருந்து நாலு வயசு இருக்குது அப்படின்னா 7.5 ml வரைக்கும் கொடுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு 1 முறை தான் கொடுக்கணும். 3 நாட்களுக்கு மேலே தொடரக்கூடாது. ஒருவேளை உங்களோட குழந்தைக்கு 4 லிருந்து 6 வயசு ஆகுது அப்படின்னா 10 ml வரைக்கும் கொடுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு 1 முறை தான் கொடுக்கணும். 3 நாட்களுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இந்த டோஸ் எல்லாமே ஒரு காமனான ஒரு விஷயம்தான். ஆனால் உங்களுடைய குழந்தையோட எடை வந்து அதிகமாக இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம். அதை நீங்கள் டாக்டரை அணுகி இருக்கும்போது தான் உங்கள் குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாராசிட்டமால் சேர்ப்பட கான்சன்ட்ரேஷனை டாக்டர் டிசைட் பண்ணுவார். ஒருவேளை ஒரு சண்டே டைமில் மாட்டிக்கிட்டீங்க இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் மாட்டிக்கிட்டீங்க, டாக்டர்ஸ் எல்லாமே லீவில் இருக்காங்க இல்லை உங்களால் வெளியே போக முடியாத நிலைமை இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அளவு கொடுக்கலாம் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி 1 ml 1.5 ml கம்மி பண்ணியே குழந்தைங்களுக்கு கொடுங்க. 6 மணி நேரத்துக்கு 1 முறை கொடுங்க. 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய குழந்தையோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக குழந்தையோட பாடி டெம்பரேச்சரை நீங்கள் குறைச்சே ஆகணும். இதுக்கு நீங்கள் பழங்காலத்து முறையான ஒரு சுடுதண்ணியை காய்ச்சி ஒரு சின்ன துண்டு துணி எடுத்து அதில் நினச்சி அதை புழிஞ்சி குழந்தையோட நெத்தியில் வைங்க. குழந்தையோட பிரெயினுக்கு இந்த டெம்பரேச்சரை கண்டிப்பாக நம்ம கொண்டு போகவே கூடாது. அப்படி அதிகமாக டெம்பரேச்சர் ஆச்சு அப்படின்னா குழந்தைக்கு கண்டிப்பாக ஃபிட்ஸ் வரும். அதனால் ஒரு துணி எடுத்து ஈரப்படுத்தி குழந்தையோட நெத்தியில் தடவிக்கிட்டே இருங்க. லாவகமாக கை கால் உடம்பு எல்லாமே நீங்கள் தொடச்சி விடலாம். ஒருவேளை டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பாராசிட்டமால் கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெற்றோர்கள் கையில் இருக்க வேண்டியது ஒரு தெர்மோமீட்டர் தான். இந்த தெர்மோமீட்டரை நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தெர்மோமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஹேண்டியாக இப்போ நிறைய வருது, ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய் வரைக்கும் தான் வரும். உங்கள் குழந்தையோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இந்த தெர்மோமீட்டரை வச்சு செக் பண்ணிவிடுங்க. ஒரு 98 ஃபாரன்ஹீட் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு நார்மல் தான். அதுக்கு மேலே ஒரு 100 கிட்ட போச்சு அப்படின்னாலே நீங்கள் அலர்ட் ஆகிடணும். பெற்றோர்களுடைய கவனம் முழுக்க முழுக்க குழந்தை மேலே திருப்பக்கூடிய நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். 100 டிகிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கால்பால் சிறப்பையோ நீங்கள் இந்த பாராசிட்டமால் சிறப்பை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு ஜுரம் வந்துச்சுன்னு அர்த்தம், நீங்கள் குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டு போகலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய டோஸை நீங்கள் கொடுக்கலாம், கொஞ்சம் கம்மியாக கூட கொடுக்கலாம். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களால் டாக்டர்கிட்ட கூட்டு போக அப்படின்னா கண்டிப்பாக கூட்டு போங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. டாக்டர் சொல்கிறது தான் நாம் கேட்கணும். ஒருவேளை உங்களால் வெளியே போக முடியல இல்லை எங்கேயுமே டாக்டர்ஸ் அவைலபிள் கிடையாது, ஒரு மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற போது இந்த பாராசிட்டமால் சிறப்பை இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அளவில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்போவுமே ஞாபகம் இருக்கட்டும், 6 மணி நேரத்துக்கு 1 முறை தான் கொடுக்கணும். 3 நாட்களுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. 6 மணி நேரத்துக்கு குறைவாக ஒருவேளை நீங்கள் 2 டோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்துக்கு குழந்தைக்கு நீங்கள் இந்த பாராசிட்டமால் சிறப்பை கொடுக்கவே கூடாது. இதன் கூடவே நீங்கள் கையில் வச்சிருக்க வேண்டியது ஒரு ஹேண்டி தெர்மோமீட்டர். நம்மளுடைய குழந்தைகளுக்காக தானே நம்ம வாழ்கிறோம், நம்மளுடைய குழந்தைகளை பேணிக்காகிறது நம்மளோட வேலை இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியாக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.